ஹலோ எவ்ரிவன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் ஸ்டடி பண்ணுறோம். ஹை ஃப்ரீக்வன்சி பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி இந்த ஸ்ட்ராட்டஜியோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா நேற்று க்ளோசிங் ப்ரைஸ் என்ன இருக்கோ அதோட அர்த்தம் நீ எடுத்துக்கணும். அதே மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃபஸ்ட்டு ஹாஃப் அன் அவர் யூஸ் பண்ணுவோம். 9:15 to 9:45 டார்கெட் ஸ்டாப் லாஸ் ரெண்டுமே செட் பண்ணி வச்சிடலாம். ஒன்ஸ் டார்கெட் ஸ்டாப் லாஸ் ரீச் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். ஆரோன்ஸ் நமக்கு 9:45 என்ன ப்ரைஸ் இருக்கோ அந்த ப்ரைஸில் ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். அதே மாதிரி இந்த ரோல் ஓவர் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தட் இண்டிகேட்டர் பேஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணிங்கன்னா நம்ம கோடிங் பண்ணி ஆட்டோமேஷன் பண்ணி கொடுத்துருவோம். கோடிங் கண்டிஷன்ஸ் பொறுத்து ரோபோ வந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ரேடிங் பண்ணும். இன்னைக்கு டேட் செட்டை பார்க்கலாம். இப்போ நம்ம இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா நவம்பர் 21 அண்ட் ப்ரீவியஸ் டே க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 50,590 இருக்கு. நம்ம 5600 கால் ஆப்ஷன் தென் 5600 புட் ஆப்ஷன் எடுத்துக்கணும். சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் ஃபர்ஸ்ட் கால் ஆப்ஷன் செலக்ட் பண்ணலாம். 5600 கால் ஆப்ஷன் செலக்ட் பண்ணலாம். தென் சிம்பிள் காப்பி பண்ணிக்கணும். தென் பேராமீட்டர்ஸில் ஸ்ட்ரைக் ஒன் கால் ஆப்ஷன் தரணும். தென் ஸ்ட்ரைக் டூ புட் ஆப்ஷன் தரணும். இங்கே சிபிஎல்லாம் பி மாற்றிக்கணும். இப்போ ரோபோவில் ஃபிட் பண்ணலாம். போர்ட்ஃபோலியோ செட்டிங்ஸில் ஆட் போர்ட்ஃபோலியோ தென் காப்பி பண்ணது கீழே பேஸ்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்சேஞ்ச் வந்து என்எஃப்ஓ ஆப்ஷன் இண்டெக்ஸ் ப்ரோடைப் வந்து எம்ஐஎஸ் கால் ஆப்ஷன். நம்பர் ஆஃப் லாட்ஸ் பார்த்தீங்கன்னா 200 லாட் சைஸ் 15 ரேம் தென் பை ஒன்லி மோர் நார்மல் ஆக்டிவ் ஆட்டோ மோடலைஸ் ப்ளூ சிக்னல் லிமிட் 100 தர்றோம். சேம் லைக் நம்ம புட் ஆப்ஷன் பண்ணிக்கணும். இந்த அல்கோ ரேட்டிங் பண்ணுறதுக்கு மினிமம் கேபிட்டல் 7,500 ருபீஸ் தேவைப்படும். சப்போஸ் ப்ரீமியம் அதிகமாக இருந்தால் கேபிட்டல் அதிகமாக தேவைப்படும். அதேமாதிரி ப்ராஃபிட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு சிங்கிள் லாட் இங்கே 250 ருபீஸ் ஃபிக்ஸ் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் 10 லாட்ஸ் பண்ண போனீங்கன்னா 2,500 ருபீஸ் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம 200 லாட்ஸ் பண்ணுறோம். ப்ராஃபிட் வந்து 50,000 தரப்போகிறோம். ஒன்ஸ் டார்கெட் ஆச்சு நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். இப்போ ப்ராஃபிட் செட் பண்ணலாம் 50,000. ஸோ மார்க்கெட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த ரோபோ ஸ்கேல்பிங் அண்ட் ஸ்டாண்டர்ட் பேஸ் ஒர்க் பண்ணும். ஃபியூச்சரில் பை என்ட்ரி வரப்போ கால் ஆப்ஷன் பை பண்ணும். அதே மாதிரி ஃபியூச்சரில் செல் என்ட்ரி வரப்போ புட் ஆப்ஷன் பை பண்ணும். ஸோ க்ளோசிங் ஆஃப் த கேண்டல் நமக்கு என்ட்ரி வந்துடும். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணா பாருங்கள். ஸோ நமக்கு டார்கெட் வெறும் 16 பாயிண்ட் தான் இந்த ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும். ஸோ ஓப்பனிங் ஹவர்ஸில் நமக்கு ஈஸியாக கொடுத்துரும் 16 பாயிண்ட்ஸ். ஸோ இப்போ செல் என்ட்ரி வந்துருக்கு, புட் ஆப்ஷன் பை பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி ப்ரீமியம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இப்போ 32,000 மேக்ஸிமம் ப்ராஃபிட் இருக்குது. மேக்ஸிமம் ட்ராடவுன் பார்த்தீங்கன்னா 70,100 ருபீஸ் இருக்குது. ஸோ 34,350 வந்துருக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட். இப்போ ஸோ 11,000 இருக்குது இப்போ கரண்ட் ப்ராஃபிட். ஸோ டார்கெட் ரீச் ஆயிருக்கு. சரி, கால் ஆப்ஷன் நமக்கு எந்த என்ட்ரியும் வரல. புட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 53,400 ருபீஸ் ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். இப்போ ஆர்டர் புக் பார்க்கலாம். புட் ஆப்ஷன் பை பண்ண ரேஞ்ச் வந்து 682.1 தென் ஸ்கொயர் ஆஃப் பண்ண ரேஞ்ச் வந்து 699.9. நீங்கள் ப்ரைஸ் அண்ட் டைமிங் இதெல்லாம் பார்த்துக்கலாம். ஸோ இன்னைக்கு ஓவரால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 53,400 ருபீஸ் பண்ணியிருக்கோம். இந்த ரொம்ப விஷயம் டவுட்னா காலர் வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணிக்கோ, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்டேட் பிஷர், தேங்க்யூ.